இலக்கியம்ங்கிறது மனிதனின் பாட்டை சொல்வது, உலகத்தின் நிதார்த்தங்களை எடுத்துரைப்பதே இலக்கியங்கள் தான். அப்படிப்பட்ட இலக்கியங்களை உள்வாங்கின நம்ம வீட்டு கிழவிகள் பாடின பாட்டை காத்து வாக்கில் நாட்டுப்புற பாடல்களாக கேட்டு அதை கவிதையாக எழுதி வச்சான் கவிஞ ஒருத்தன். அந்த மூன்று எழுத்து கவிதை பிடிக்காம அதை இரண்டு எழுத்து கதையாக மாற்றி எழுதுனா வேறொருத்தன். அந்த கதைக்குள்ள திரைக்கதையை பொறுத்துனா இன்னொருத்தன். அந்த திரைக்கதையை ஏன் திரைப்படமாக எடுக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணால் வேற ஒருத்தன். அந்த திரைப்படத்தை ஒரு முழு நீள நான் லீனியர் சிங்கிள் ஷாட் மூவியாக எடுக்கிறதுக்கு எவனுக்குமே தைரியம் வராத நேரத்தில் ஒரு பச்சை தமிழை பார்த்திபன் அப்படிங்கிற பேர் வச்சு தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு இன்றைக்கி சாதிச்சு காட்டிருக்கான். அவன் எடுத்த கட் காப்பி பேஸ்ட் இல்லாத ஒரு படம் தான் இரவு நிழல் அப்படிங்கிற தலைப்பில் வெளியாக இருக்குது. அந்த திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பிரசாத் சிங் ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய உண்மையான பாராட்டுங்கிறது அவனுடைய ரசிகர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய கைத்தட்டல்கள் தான். ஆனால் அந்த கேட்கக்கூடிய அந்த கைத்தட்டல் அப்படிங்கிறது என்றைக்குமே அவனுடைய செவிகளில் விழுந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கலைஞன் எப்பயுமே ஆசைப்படுவான். அதுக்காக அவன் எடுக்கக்கூடிய முயற்சி அப்படிங்கிறது ஏராளம் தாராளம். தொடர்ந்து அவன் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தேடி தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் எடுக்கக்கூடிய நிறையா முயற்சிகள் வந்து தோல்வியில் தான் முடியும். அப்படிப்பட்ட அந்த தோல்விகளுக்கு பெரிய அளவில் ஒரு முகவரியை தேடினீங்க அப்படின்னா நம்ம பார்த்திபன் சாருடைய வீட்டு கதவுகளில் தான் தட்டணும். பார்த்திபன் சார் கடந்த 20-25 ஆண்டுகளாக புதிய பாதை அப்படிங்கிற படத்தின் மூலியமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே நுழைஞ்சு ஏகப்பட்ட புது முயற்சிகளை எடுத்தவர். வாயை திறந்தால் வண்டி வண்டியாக வந்து தமிழ் வார்த்தைகள் அவருடைய வாயிலிருந்து வந்தாலும் அவருடைய வித்தியாசமான முயற்சிகளுக்கும் வித்தியாசமான சிந்தனைக்கும் எப்பயுமே தமிழ் ரசிகர்கள் அவருக்கு கட்டுப்பட்டவங்க தான். அந்த வகையில் இரவின் நிழல் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்கார் பார்த்திபன் சார். ஒரு முறை வந்து மேடையில் பேசும்போது ஒருத்தரை குறிப்பிட்டு அவர் ஒரு குப்பை தொட்டி அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணி அந்த குப்பை தொட்டிக்குள்ளே என்னெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், பார்த்திபன் சார் ஒரு குப்பை தொட்டி. அந்த குப்பை தொட்டிக்குள்ள ஏகப்பட்ட பொருட்களை அனுபவங்களாக அவர் கடந்த 20-25 ஆண்டுகளாக போட்டு வச்சுக்கிட்டார். அந்த போட்டு வச்சுக்கிட்ட பொருட்கள் எல்லாமே மக்கி மண்ணோட மண்ணாக போய் இன்னைக்கு வைரம் மாதிரி வெளிப்பட்டிருக்குன்னு நான் சொல்லுவேன். அந்த வைரத்துக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இரவின் நிழல் அப்படின்னு டைட்டில் வைக்கலாம். ஏன்னா அவரும் அந்த டைட்டிலை தான் படத்துக்கு வச்சுருக்கார். அந்த இரவின் நிழல் அப்படிங்கிற படத்தில் வேர்ல்டுலேயே ஒரு சிங்கிள் ஷாட் நான் லீனியர் மூவி அப்படின்னா அது இதுதான், லிம்கா புக் ஆஃப் அவார்ட்ஸ். அதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அவார்ட்ஸ் வந்து அவர் கையில் குவிய போகுது. எப்பயுமே ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ஆய்வு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கும். இந்த படத்தை இரவின் நிழல் அப்படிங்கிற படத்தை அவர் எடுக்கும்போதும் சரி எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி ஏகப்பட்ட தடைகள் இருந்தது. 90 முறை ரிகல்சர் பார்த்து, 90 முறை, ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை, 90 முறை ரிகல்சர் பார்த்து 91வது முறை ஓகே வாங்கின ஒரு படம் தான் இந்த நான் லீனிய சிங்கிள் ஷாட் மூவி இரவை நிழல் அப்படிங்கிற பேரில். இந்த படத்தில் கதை திரைக்கதை வசனம் எல்லாமே பார்த்திபன் சாரோடது தான். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட நடிகர் நடிகைகள் நடிச்சிருக்காங்க. வரலட்சுமி, சரத்குமார், அதுக்கப்புறம் பவி டீச்சர், இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஹீரோவாக நடிகர் பார்த்திபன் சார் நடிச்சிருக்காரு. அந்த பார்த்திபன் சார் பேசக்கூடிய அந்த டயலாக்கு, அதுக்கு பின்னாடி அவருடைய மிஸ்டர் வில்சன் சாருடைய ஒளிப்பதிவு, இது எல்லாமே பக்கபலமாக இருக்க போகுது. 90 முறை தோத்து போன ஒருத்தன் இல்லை, பயிற்சி செஞ்ச ஒருத்தன் 91வது முறை 200 கலைஞர்களுடைய ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஒரு சின்ன தும்மல் போட்டால் கூட மறுபடியும் ரீடேக் எடுக்கணும். அப்போது முழு நீள படம், 100 நிமிடங்கள், அந்த இடத்துல ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ். யாருக்கு ஓகே டேக்கோ அவங்க மட்டும்தான் பேசணும், யாருக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தணும். அப்போது ஒரு கார் ஓட்டுற டிரைவரில் இருந்து, ஒரு மியூசிக் போடக்கூடிய நபரில் இருந்து, பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இருந்து ஒரு ஃபுல் மூவி ரெடியாகி வரணும் அப்படின்னா
நான்ஸ்டாப்பாக 100 நிமிடங்கள் கண்டினியூஸாக ரெக்கார்டிங்கு, சிங்கிள் ஷாட்டு, ஷார்ட் வச்ச மணியமாக இருக்கும், கட்டே கிடையாது, காப்பி கிடையாது, பேஸ்ட் கிடையாது. ஆனால் 100 நிமிடங்கள் கண்டினியூஸாக அந்த இடம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்டாக மட்டும்தான் இருக்காங்க. பின்னாடி அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட உழைப்பு இருக்குது. இந்த உழைப்புக்கு பின்னாடி அவங்க எடுத்த ரிகல்சர் இருக்குது. இது எல்லாமே சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம்தான் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. இதை ஆய்வு பண்ண நிறையா பேர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு படத்தை எடுக்க முடியுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்காங்க, டவுட்டும் பட்டிருக்காங்க. இந்த இடத்துல கட்டு வந்திருக்குமோ, இந்த இடத்துல ஒரு பேஸ்ட் சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு. ஆனால் இது எல்லாத்துக்குமே ஆய்வு செய்யும் போது அந்த வில்சன் சாருடைய ஒளிப்பதிவு, இது எல்லாமே பெரிய அளவில் படத்துக்கு பக்கபலமாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி படத்தினுடைய அடிநாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏஆர் ரகுமான் சாருடைய மியூசிக். ஏஆர் ரகுமான் சார் இந்த படத்தில் வந்து அந்த ஒரு விழா நடக்கும்போது அதில் பேசும்போது கூட, இரவு நிழல் படத்தை வந்து பாருங்கள், பெரிய அளவில் பார்த்திபன் சாருடைய வித்தியாசமான முயற்சிக்கு கிடைச்ச பெரிய அளவிலான வெற்றி அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கார். எப்பயுமே உழைப்புக்கு பெரிய அளவிலான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு நாளாகும், ஆனால் நிச்சயமாக கிடைக்கும். அந்த வகையில் கரு பழனியப்பன் அந்த விழா மேடையில் பேசின வார்த்தைகள் முதற்கொண்டு பெரிய அளவில் அம்பு மாதிரி நெஞ்சில் தைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் அவனுடைய அடிப்படை குணம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணும்போது, முடியாதுன்னு சொல்கிறத முடிக்கிறவனுக்கு பேர் தான் கலைஞன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார் அந்த விழாவில். அந்த வகையில் பார்த்திபன் சாரை நான் அந்த கண்ணாடி வச்சு தான் பார்க்க விரும்புகிறேன். அந்த வகையில் படம் வந்து 20வது நிமிடத்துக்கு பிறகு பெரிய அளவில் கதைக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு கரு பழனியப்பன் சார் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்கார். அப்போது 100வது நிமிடம் வந்து படம் முடியும் போது அந்த படத்தினுடைய அந்த கதைக்குள்ளேயே நம்ம வாழ்ந்திருப்போம் அப்படின்னும், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சின்ன வயசுலேருந்து அவனுடைய 60வது வயது வரைக்கும் அவனுடைய அந்த கடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனுபவங்கள், காதல், சோகம், வலி, வேதனை, இது எல்லாத்தையுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு ஒப்பற்ற படமாகவும், ஒரு முழுநீள நாலு நீளிய படமாகவும் இந்த இரவின் நிழல் அப்படிங்கிற படம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை பார்க்க பெரிய அளவில் ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கு மலை சத்தம், அதுக்கு இடப்பட்ட கேப்பில் வந்து எல்லாருக்கும் அந்த சாப்பாடு அப்படிங்கிற கொடுக்குற விஷயத்தில் ஏகப்பட்ட தேக்கம், இது எல்லாத்தையுமே அந்த உழைப்பாளர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த பெரிய பிரம்மாண்ட உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, வார்த்தைகளால் வெறுமனை சொல்லிட முடியாது. அந்த இரவின் நிழல் அப்படிங்கிற படம் பார்த்திபன் சார் எடுத்த முயற்சி மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 200 கலைஞர்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரம்மாண்டமான வெற்றியாக தான் பார்க்கப்படுது. அப்படிப்பட்ட ஒரு படத்துக்காக உலகமே காத்திருக்கு. எத்தனை ஆஸ்கர் அவார்டு இந்த படத்துக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத என்ன கூட முடியாது அப்படின்னு கலைப்புலி தானு அவர்கள் பேசின வார்த்தையும் இந்த இடத்துல மையமாக வச்சு சொல்ல வேண்டியது இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு கலைஞனுக்குங்கிறது ஒரு சமூக பொறுப்பு அப்படிங்கிறது இருக்குது. இன்றைக்கி இளையராஜா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சமூக பொறுப்பை துறந்து பெரிய அளவில் அரசியலுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு கலைஞன் அப்படிங்கிறவன் ஒரு பரந்துபட்ட பார்வையாக இருக்கணும், சமூக பொறுப்பாளியாக இருக்கணும். அப்படிப்பட்ட சமூக பொறுப்பு அப்படிங்கிறது எல்லா மேடைகள்லையுமே பார்த்திபனுடைய ஸ்பீச்சில் இருக்கும். ஆனால் நாகரிகமான முறையில் இல்லை, நாகரிகமற்ற முறையில் அவருக்கு கிடைச்ச மைக் ஒர்க் ஆகலைன்னு அவர் மேடையிலேருந்து மக்கள் முன்னாடி தூக்கி போட்ட ஷாட் அப்படிங்கிறது தான் பெரிய அளவில் இன்றைக்கி பேசுபொருளாக இருக்குது. அவர் எடுத்த சிங்கிள் ஷாட் மூவி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்கோ இல்லையோ, அவர் தூக்கி போட்ட மைக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருக்குது. இது எல்லாமே இந்த படத்துக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டாகவே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணி ஏஆர் ரகுமான் ப்ளஸ் பார்த்திபனுடைய முதல் கூட்டணி இது வந்து பெரிய அளவில் வெற்றி கூட்டணியாக மாறணும். அதே நேரத்தில் பார்த்திபன் சாருடைய அந்த ஒத்த செருப்பு அப்படிங்கிற படத்துக்கு பின்னாடி விகடன் வந்து மறுத்த அந்த அவார்டு அப்படிங்கிறது இன்றைக்கி ஆஸ்கர் அவார்டு அடுத்து அவர் கையில் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆசை வந்து ஒரு தமிழனாக நமக்கும் இருக்குது. ஒரு கலைஞனாக அவர் பெரிய அளவில் வெற்றியை குவிக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் ரசிகர்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறதோட சொல்லிக்கிட்டு இது படத்துக்கான ட்ரெய்லராக மட்டும் எடுத்துக்கலாம். படம் வந்தோடனே படத்தை பற்றின திரை விமர்சனத்தை நிச்சயமாக உங்கள்கிட்ட பகிரணும்னு ஆசைப்படுறேன். அதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்குங்கிறத நம்புறேன். மீண்டும் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.